எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ மீனாட்சி கிச்சன். இன்னைக்கு நாம வெஜிடபிள் அவல் உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ அவல் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் இதெல்லாம் 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன், 5 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை, 1 கப் தேங்காய், கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க, வாணலி அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ வாணலி காஞ்சிச்சு, இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கடுகு போட்டுடலாங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. கடலைப்பருப்பு போட்டுடலாம். கறிவேப்பிலை போட்டுடலாங்க. கண்டிப்பாக வெங்காயம் போட்டலாம். பச்சை மிளகாயும் இப்படியே போட்டலாம். கொஞ்சம் வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அடுப்பு லைட்டாக மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஏன்னா தாளிக்கும் போது கொஞ்சம் சிம்மில் இருந்தால் நல்லாயிருக்கும். வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம காய் சேர்த்துடலாம். காய் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க வேணாம். கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே அந்த சூப்லேயே நல்லா பொடிஞ்சிடும். அப்படி இப்போ எண்ணெயிலே லைட் வணக்கிடணும். தண்ணியில் ஊற்றில நம்ம காய் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்க ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வணங்கிட்டு, இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நாங்கள் அப்போதைக்கப்போ கிளறி விட்டே இருக்கணும். 2 நிமிஷத்துக்கு இருக்கா, கொஞ்சம் நேரம் வேகட்டும். காய் வணங்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த அவலை வந்து ஊற வச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரத்தில் ஒரு லேஸ் அவல் தான், சும்மா ஒரு கழுவிட்டு அப்படியே வடிச்சிட்டோம்னா போதும். நல்லா அலசிடலாங்க. அலசிட்டு வடிச்சிட்டலாம். பாருங்க அவள் வந்து நான் ஒரு தடவை அலசிட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே வடித்து உடனே தண்ணி வடிச்சிட்டு, ஏன்னா லேஸ் அவள் அதனால் வந்து ரொம்ப இதாயிரும், குலகுலம் ஆயிரும். அதனால் உடனே வடித்து எடுத்துடணும். சுத்தமாக வடித்து எடுத்துட்டோம்னா இப்போவே இந்த ஈரத்துலேயே இது வந்து நல்லா இதாயிரும், ஊறிடும். அவ்வளோதான். இது வெந்த பின்னாடி எடுத்து போட்டு தாளிச்சிடலாம். பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு. மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா பொடிஞ்சிடும். அந்த காய் நல்லா வெந்துடும். பாருங்க அவளை நல்லா கழுவிட்டு உடனே வடிச்சிட்டோம். அதனால இப்போ நல்லா பாருங்க கொஞ்ச நேரம் நல்லா உதிரி உதிரியாக ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து இதில் போட்டு நம்ம கிளறிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் நாம் காயிலே உப்பு சேர்த்துருக்கோம். அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். நிறைய உப்பு போட்டுறாதீங்க. பாருங்க இதில் நாம் இப்போ தேங்காய் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணி தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லைங்க. கொஞ்சம் நேரம் லைட்டாக சூடானால் போதும். அவளுமே ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டியதில்லை. அடுப்பு வந்து லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முதல்ல சிம்மில் வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
இது ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப சத்தானதுங்க இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் நம்ம பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது அவல்ல போட்டு பிரேக்பாஸ்டா செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளவுதாங்க வெஜிடபிள் அவல் உப்புமா ரெடி ஆயிச்சு நாம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் हेल्दियान वेजिटेबल अवल उपमा रेडी आयिच्चुंगा नींगा वीट्ले इंदमार सेंजु पारुंगा पिडिच्चिंदा लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा एन्नोड़ वीडियो मुलुसा पारुंगा सब्सक्राइब पन्नादवंगला सब्सक्राइब पन्निकोंगा मरक्काम बेल बटनी क्लिक पन्नुंगा थैंक यू।